கப்பு அரிசி, அரை கப்பு துவரம்பருப்பை கழுவி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா வேகட்டு மூடி போட்டு மூடிடலாம். அரிசி அரை வேக்காடு வெந்துட்டு காய்கறி போட்டுக்கலாம். என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கிடுங்க. நான் போட்டிருக்கிறது பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட். நல்லா வேகட்டு கிண்டி விட்டுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு கடாயை காஞ்சதான் தேங்கண்ணெய், கடுகு, வத்தல், 10 சின்ன உள்ளி, 10 பல் பூண்டு, சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பில, கொத்தமல்லி, உப்பு, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டு. நல்லா கொதிச்சுட்டு வதக்குனதை சாப்பாட்டில் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுடலாம். நெய் கூட்டாஞ்சோறு ரெடி. எங்கள் ஊர் ஸ்டைலில் கூட்டாஞ்சோறு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொட்டுக்க அப்பளம்.